அரியலூரில் மது போதையில் தகராறு செய்த கணவனை மகனுடன் சேர்ந்து கொலை செய்த மனைவி இருவரையும் கைது செய்து உடையார்பாளையம் போலீசார் விசாரணை அரியலூர் மாவட்டம் வாத்தி குடிகாடு கிராமத்தில் கள்ளக்காதலை கண்டித்ததால் மது போதையில் வந்து தகராறு செய்த கணவனை மகனுடன் சேர்ந்து கொலை செய்த மனைவியை கைது செய்து உடையார்பாளையம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அருகே வாத்தி குடிகாடு கிராமத்தை சேர்ந்தவர் தவசீலர் இவர் கேரளாவிற்கு சென்று கூலி தொழில் செய்து வந்தார் கேரளாவில் தவசீலன் கூலி வேலை செய்தபோது அங்கு ஒரு பெண்ணுடன் முறையற்ற உறவு வைத்துள்ளதாக தெரிகிறது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை சொந்த ஊருக்கு தவசீலன் வந்து செல்வது வழக்கம் ஊருக்கு வரும்போது கள்ள தொடர்பாக மனைவி சுதாவிற்கு தவசீலனுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம் இந்நிலையில் தவசீலன் நேற்று முன்தினம் கேரளாவிலிருந்து வாத்தி குடிகாட்டில் உள்ள தனது வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது சுதா கள்ள தொடர்பு குறித்து மீண்டும் கண்டித்துள்ளதோடு இனி கேரளாவிற்கு செல்லக்கூடாது என்று தடை விதித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தவசீலன் மது அறிந்துவிட்டு மனைவி சுதாவிடம் தகராறு செய்ததோடு சுதாவை தாக்கியுள்ளார் அம்மாவை அடிப்பதை கண்டு ஆத்திரமடைந்த இளைய மகன் சிபிராஜ் தனது தந்தையை கண்டித்துள்ளார் அப்போது தவசீலன் தனது இளைய மகன் சிபிராஜின் கழுத்தை பிடித்து நெறித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மனைவி சுதா மற்றும் பெரிய மகன் சிவராஜ் ஆகிய இருவரும் தவசீலனை கழுத்தை அறுத்து கொலை செய்தனர் கொலை குறித்து தகவல் அறிந்த உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மனைவி சுதா மற்றும் பெரிய மகன் சிவராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் நிகழ்விடத்திற்கு சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் பொதுமக்களிடம் கொலை குறித்து விசாரணை நடத்தினார் மேலும் இறந்த தபசீலனின் உடலை கைப்பற்றி ஜெயம்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துள்ளனர் உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் செய்து கிளிக் எங்களோட மறக்காமல் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்